வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இதே இடத்திலே பல மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. சமீப காலங்களிலே நான் பார்த்த அளவிலே இவ்வளவு தாய்மார்கள் அமர்ந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒரே மாநாடு எஸ்டிபிஐ நடத்துகிற இந்த மாநாடாகத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பேருக்கு ஒரு பகுதியிலே சில 100 பேர் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறோம். பந்தலின் ஒரு பகுதி முழுக, திறந்த வெளியில் ஒரு பகுதி முழுக்க இஸ்லாமிய தாய்மார்கள் காலையிலே இருந்து பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிற பெருமைக்குரிய மாநாடாக இந்த எஸ்டிபிஐ மாநாடு திகழ்வதை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல இங்கே நீங்கள் அணிந்திருக்கிற வெள்ளை குல்லாய் தவிர, தொப்பி தவிர, எங்கு பார்த்தாலும் கருமேக கூட்டம் போல் நரைக்காத தலையோடு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த மாநாட்டிலே அதிகமாக பார்க்க முடிகிறது. ஒரு புறத்திலே இளைஞர்களின் எழுச்சி, இன்னொரு பக்கத்திலே தாய்மார்களின் எழுச்சி, இவற்றோடு கூடிய சிறப்புமிக்க மாநாடாக இந்த எஸ்டிபிஐ மாநாடு திகழ்வதற்கு காரணம் இந்த எஸ்டிபிஐ இயக்கம் என்பது ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த இயக்கமாக கடந்த 10 ஆண்டுகளிலே தொடர்ச்சியாக படிப்படியாக வளர்ந்து வருகிறது. பல 10 ஆண்டுகளை கடந்திருக்கிற பல கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை பெற்றிருக்கிற கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளாட்சி அமைப்புகளிலே பலரை பெற்றிருக்கிற, மக்கள் பிரதிநிதிகளை பெற்றிருக்கிற அமைப்புகளை காட்டிலும் இவற்றுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகளை இன்னமும் பெறாத கட்சியாக இருக்கிற எஸ்டிபிஐ நடத்துகிற மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க, லட்சக்கணக்கான தோழர்கள் சகோதரிகள் கலந்து கொள்ளுகிற மாநாடாக இந்த மாநாடு திகழ்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், எஸ்டிபிஐக்கு எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், எம்பி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திடீரென்று எஸ்டிபிஐ தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்து விட்டதா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இங்கே பெரும் அளவிலே கூடியிருக்கிறீர்கள். வானம் மழை பெய்யுமோ எனும் மிரட்டும் சூழல், காலையிலிருந்து நாள் முழுக்க காத்திருக்கிற கூட்டம், எனக்கு பின்னாலே நம்முடைய சகோதரர் தகலான் பாகி அவர்களும் உங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் உங்களிடத்தில் சிறப்புரையாற்ற வேண்டும். ஆக நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியிலே கூட என்னுடைய உரையை முடிக்கலாம். என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் சொன்னதையெல்லாம் அப்படியே வழிமொழிகிறேன் என்று சொன்னாலே அதுவே போதும் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆயினும் உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த காரணத்தினால் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மிக முக்கியமான கோரிக்கைகள் பலவற்றை இங்கே நிறைவேற்றியிருக்கிறீர்கள். சிறுபான்மை சமூகத்திற்கென்று தனி அமைச்சரகம், செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஃபார் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், உலகெங்கும் வாழ்கிற இந்திய மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் பயன்படுகிற விதத்திலே, அதற்கென்று வெளிநாடுகளிலே வாழுகிற இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களுக்கான தனி அமைச்சரகம், பொதுவான தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய
தமிழ்நாட்டு விவசாயத்தை பாதிக்கக்கூடிய, தமிழர்களின் நலனை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், நீட்டிலிருந்து ஹைட்ரோ கார்பனிலிருந்து ஸ்டெர்லைட்டிலிருந்து இப்படி மக்களுக்கு இடையூறாக அமைந்திருக்கிற பல தொழில்கள், தொழிற்சாலைகள், வருகிற நிறுவனங்கள், அமைப்புகள் ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள் தேர்தலிலே சில நேரங்களிலே மக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், எப்படி அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று ஓட்டு போட்ட மக்கள் சில நேரத்தில் திருப்பி கேட்கிறார்கள். அதற்கு காரணம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்திலே இருக்கிற குறைபாடுகள். என்ன இருந்தாலும் மனிதன் மனிதன் தான், மிஷின் மிஷின் தான். வாக்குச்சீட்டுகள் மூலமாக வாக்களிக்கிற போது அதில் மனிதன் கையிலே இருக்கிறது, மிஷின் மூலமாக வாக்களிக்கிற போது அது இயந்திரம் கையிலே இருக்கிறது. மனிதர்களையே ஆட்டுவிக்க முயற்சிக்கிற மோடி இந்த மிஷினை இயந்திரங்களை ஆட்டுவிக்க மாட்டாரா என்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. வளர்ச்சி அடைந்திருக்கிற, கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிற பல மேலை நாடுகளிலே கூட வாக்குச்சீட்டு முறையே அமுலிலே இருக்கிறது. எனவே வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை, முத்தலாக் என்கிற அவசர சட்டம் பாராளுமன்றத்திலே ஒரு சபையிலே நிறைவேற்றிவிட்டு மேல் சபையிலே மாநிலங்களிலே நிறைவேற்றாமல் இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் வற்புறுத்துவதையும் கேட்காமல் அவசர சட்டமாக மோடி அரசு முத்தலாக் அவசர சட்டத்தை கொண்டு வந்திருப்பது இஸ்லாமிய தாய்மார்களை பாதுகாக்க அல்ல, இஸ்லாமிய இளைஞர்களை, மக்களை நசுக்க, ஒடுக்க, அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் தொடர்ந்து அவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்க பிரித்தாளர். எனவே இதை திரும்பப் பெற வேண்டும் என்கிற தீர்மானம். இப்படி பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து தீர்மானங்களையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன். அதற்கு என்னுடைய ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அருளப்பட்ட திருக்குரானிலே விவாகரத்து, டைவர்ஸ் எந்த வகையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அருளப்பட்ட திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற அந்த மனமுறிவு சட்டத்தை இறைவன் கொண்டு வந்ததை மனிதன் ஒரு மோடி அல்ல, 100,000 மோடி வந்தாலும் நிரந்தரமாக மாற்ற முடியாது என்பதை எதிர்காலம் மோடிக்கும் மோடி அரசுக்கும் நிரூபிக்கிற காலம் வர வேண்டும். அது நிகழும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கே பாதுகாப்பு, யாருக்கு யார் பாதுகாப்பு தர வேண்டும்? இந்த நாட்டிலே பிறந்திருக்கிற எல்லா குடிமக்களும் சம உரிமைக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுக்கும் நாட்டுக்கும் சொந்தக்காரர்கள். இந்தியாவினுடைய சிறப்பு என்பதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்போம், வேற்றுமையில் ஒற்றுமை. உடை, உணவு, பழக்க வழக்கம், நாகரிகம், பண்பாடு, மொழி, ஜாதி, மதம், சீதோஷ்ண நிலை, இப்படி இந்திய நாடு முழுதும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற நிலை இன்னொரு மாநிலத்திலே இருப்பதில்லை. ஒரு மாநிலத்திலே உடுத்துகிற உடையைப் போல் இன்னொரு மாநிலத்திலே இருப்பதில்லை. ஏன், இயற்கையிலே சீதோஷ்ண நிலை கூட அப்படி இல்லை. எனவே அப்படி பல்வேறு வேற்றுமையில் ஒற்றுமையாக இந்திய நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிற போது அதிலே ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே நாடு, இந்து நாடு, அகண்ட பாரதம், இருக்கிற பாரதத்தையே காப்பாற்றப்படாத பாடுபட வேண்டி இருக்கிறது மோடி ஆட்சியிலே. இல்லை எங்கே போய் அகண்ட பாரதத்தை கொண்டு வருவது?
ஒருவேளை பாகிஸ்தானை வெள்ளைக்காரன் பிரிக்காமல் போயிருந்தால் இந்த மோடி காலத்திலே பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்து போயிருக்கும். இங்கிருக்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மோடி ஆட்சியில் பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மோடி பாதுகாப்பாக இருந்த அகண்ட பாரதத்தை அவராலே அந்த கனவை உண்டாக்க முடியாது, உண்டாக்க போவதில்லை. நடக்காத விஷயங்களை, பொய்யான வாக்குறுதிகளை தந்து மோடி அல்லது பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்கள் மேல் குற்றம் இல்லை, நம்பியர்கள் மேல்தான் குற்றம். தேர்தல் காலத்து பல வாக்குறுதிகள் மக்கள் நினைத்தார்கள். குஜராத்திலே பாலாறும் தேனாறும் ஓடுகிறது, கோத்ராவை மறந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு குஜராத்திலே இல்லையா? மோடிதான் ஒரு தினை வந்துவிட்டு போகட்டுமே, என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். வங்கி கணக்கிலே 15 லட்சம் வந்த 100 நாளைக்குள் போடுகிறேன் என்கிறார், நல்ல மனிதர் இல்லையா? சிரமங்கள் குடும்ப கஷ்டங்கள் தீராதா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்கிறார். விவசாய உற்பத்தியின் விலையை 2 மடங்காக உயர்த்தி தருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி 1000000 வாக்குறுதிகளை மோடி தந்தார். அமித்ஷா அந்த கட்சியினுடைய தலைவர் சொன்னார், தேர்தல் நேரத்தில் இப்படி வாக்குறுதிகள் தருவது சகஜம், இதையெல்லாம் உங்களை போய் யார் நம்ப சொன்னது என்று கேட்டார். 4 நாளைக்கு முன்னாலே நிதின் கட்கரி, பிஜேபியுடைய முன்னாள் தலைவர், இப்போது முக்கிய அமைச்சர் சொல்லுகிறார், வாக்குறுதி தந்தோம் உண்மைதான், ஏன் தந்தோம் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நாங்களே நம்பவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று நினைத்து ஏராளமான வாக்குறுதிகளை தந்தோம், இந்த மக்கள் ஆட்சியிலே அமர வைத்து விட்டார்கள், இப்போது அதையெல்லாம் செய் என்றால் நாங்கள் சிரித்துக் கொண்டே போவதை தர, ஜஸ்ட் வி ஸ்மைல் அண்ட் வி ஆர் மூவிங் அஹெட், அதை தவிர நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்று நிதின் கட்கரி சொல்லுகிறார். ஆக தவறான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம், சகோதரர் நம்முடைய திருமாவளவன் சொன்னதைப் போல அகற்றப்பட வேண்டிய அரசு. 2 ஆட்சி நடக்கிறது, மத்தியிலே காவி ஆட்சி நடக்கிறது, தமிழ்நாட்டிலே ஆவி ஆட்சி நடக்கிறது. சமாதியிலே போய் உட்கார்ந்து ஆவியோடு பேசுகிறார்கள். ஜெயலலிதா ஆவியோடு பேச எனக்கும் கூட ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் யாரிடத்திலே ஆவியோடு பேசுகிற கலையை கற்றுக்கொள்வதென்று தெரியவில்லை. ஒரு பக்கத்திலே ஆவியோடு பேசி ஆவி சொன்னது என்று சொல்லி ஆட்சி நடத்துகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே காவியோடு பேசி காவி ஆட்சி நடக்கிறது. இந்த ஆவி ஆட்சியும் காவி ஆட்சியும் தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்கு எல்லா சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். எஸ்டிபிஐ இயக்கத்தை, அது தமிழகத்தில் இருக்கிற மட்டும் இருக்கிற இயக்கமாக நான் கருதவில்லை. எனக்கு தெரிந்தவரை கேரளா, கர்நாடகம், ராஜஸ்தான், குஜராத், ஆந்திரம், இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலேயும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சியாக எஸ்டிபிஐ இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்ஷால்லா இன்று இந்த இயக்கம் மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுக்கடுக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஏராளமான வாகனங்கள், எங்காவது ஒரு சின்ன பிரச்சனை உண்டா, காலையிலிருந்து இந்த மாநாடு பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் கட்டுப்பாடோடும் ஒழுக்கமாகவும் நடக்கிற ஒரு மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற மாநாட்டு நண்பர்களை, இந்த கட்சியின் தோழர்களை அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வார்களே, ஆனால் சொல்லுபவன் தீவிரவாதியை தவிர எஸ்டிபிஐயில் இருப்பவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவேன், பல கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் என்கிற தீவிரவாத அமைப்பை ஒடுக்கக்கூடிய வல்லமை படைத்த சக்தியாக இருப்பது எஸ்டிபிஐ என்று பிரம்மாண்டமாக கம்பீரமாக சொல்ல முடியும். அதற்கான போராட்டங்களை 10 ஆண்டுகளிலே நீங்கள் வழிநடத்தி சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் நடத்திய மக்கள் போராட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெற்றிருக்கிறது.
இன்ஷால்லா எதிர்காலத்திலே உங்களுடைய எந்த போராட்டமும் நிச்சயமாக வெற்றி பெறும், அதிலே சந்தேகம் இல்லை. என்னுடைய ஆவல் விருப்பம் சகோதர தோல் திருமாவளவன் சொன்னதைப் போல, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தனித்து தேர்தலிடையே விடப்படுகிறீர்கள். எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ, அந்த தேர்தல்களிலே மதவாத சக்திகளுக்கு எதிராக செக்குலர் ஃபோர்சஸ் ஆஃப் இந்தியா என்கிற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆவியையும் காவியையும் வீழ்த்த உரணியில் எல்லோரும் திரட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி திரடுகிற போது மக்களுக்காக மக்கள் மத்தியிலே திறந்த வெளியிலே திறந்த அரங்குகளிலே அரங்க கூட்டங்களிலே ஒலிக்கிற உங்கள் குரல் நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் ஒலிக்கிற குரலாக எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் வளர வேண்டும், மாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னும் அதிக நேரம் பேசலாம். மழை வந்து உங்களை எல்லாம் தொல்லைக்குள்ளாக்க கூடாது. எனக்கு பின்னாலே இரு தலைவர்கள் உங்களிடத்திலே உரையாற்ற வேண்டும். சில ஒன்றிரண்டு குறிப்புகளை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நாட்டினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமை, கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், கட்டிடம், கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், கல்ச்சர், இப்படி சுதந்திர போராட்டம் தொடங்கி எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய பெருமக்களுடைய பங்கு இந்தியாவில் யாருக்கும் எந்த காலத்திலேயும் குறைந்ததில்லை என்கிற பெருமையோடு நீங்கள் நிலைபோட வேண்டும். ஒன்றிரண்டை இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன், உங்கள் மனதிலே பதிவதற்காக. எழுத்தாளர், பிரபலமான எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய குறிப்பிலே ஒன்று எழுதியிருக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளுடைய பெயர் இந்தியா கேட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது, பெயர் பட்டியல். குஷ்வந்த் சிங் சொல்லுகிறார், 93,300 பெயர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் இந்தியா கேட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பொறிக்கப்பட்டிருக்கிற பெயர்களிலே 61,945 பேர் இஸ்லாமிய பெயர்கள் என்பது, இதைவிட இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் தேசத்திற்கு? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதிலே அப்போதிருந்த மக்கள் தொகையினுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக ஏறக்குறைய 65% இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டை மீட்க சுதந்திர இந்தியாவை பெற போராடி இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் இந்த சமுதாயம் வேறெந்த பெருமையோடு திகழ வேண்டும் என்று மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்றிரண்டை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஜான்சி ராணியை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பேகம் ஹஸ்பத் மஹால் என்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி ஹென்றி லாரன்ஸ் என்பவரை 1857 போரிட்டு வீழ்த்தியிருக்கிறார். தூக்கிலிடப்பட்ட பல இந்துக்களுடைய பெயர் பலருடைய நினைவிலே இருக்கும். அஸ்வாகுல்லா கான் என்பவர் 27 சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்டதற்காக தனித்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய வம்சாவளியிலே கடைசி மன்னராக இருந்தவர் பகதூர் ஷா ஜபீர் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்து 1857 சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு மடிந்தார். அவருடைய நினைவிடத்திலே அப்போதைய தலைவர் ராஜீவ் காந்தி சென்று அங்கே நினைவு குறிப்பேட்டிலே அவர் எழுதியுள்ளதை உங்களிடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆல்தோ அவர் அதில் எழுதியிருக்கிறார் ராஜீவ் காந்தி, ஆல்தோ யூ பகதூர் ஷா டு நாட் ஹாவ் லேண்ட் இன் இண்டியா, யூ ஹாவ் இட் ஹியர் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்.
யுவர் நேம் இஸ் அவைலபிள், யுவர் நேம் இஸ் அலைவ். ஐ பே ஹோமேஜ் டு த மெமரி ஆஃப் த சிம்பிள் அண்ட் ராலிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று அதில் அவர் குறிப்பெழுதியிருக்கிறார். கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரே உங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு அவர் வாங்கிய முதல் சுதேசி கப்பலை தந்தவர் ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்கிற ஒரு இஸ்லாமிய தோழர் தான் அந்த கப்பலை தானமாக தந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வெளியே சொல்லுகிறார்கள், வவுசியை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடிய போது அந்த போராட்டத்திலே முன்னின்று முகமது யாசின் என்கிற இளைஞர் சிறைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். கொடிகாத்த குமரன் பலருக்கு தெரியும், தேசத்தை காக்க தேசிய கொடியோடு மாண்டார் என்பது. ஆனால் அவரோடு நின்ற 10 பேரிலே அப்துல் லத்தீப் அலி, முகைதீன் கான், அப்துல் ரஹீம், வாசுப் சாஹிப், அப்துல் லத்தீப், லோக்சபா சாஹிப் என்கிற 9 பேர் இஸ்லாமிய தோழர்கள், கொடிகாத்த குமரர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னமும் ஒரு பெருமையை சொல்லி அதோடு நிறைவு செய்கிறேன். இந்திய தேசிய கொடியை, இந்திய தேசிய இந்தியன் நேஷனல் ஃபிளாக், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரேயா தியாபி என்கிற இஸ்லாமிய சகோதரி என்பதை காட்டிலும் வேறென்ன பெருமை வேண்டும்? இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போக முடியும். இதனால் தான் சொல்லுகிறேன், யாரும் யாருக்கும் பாதுகாப்பு தர வேண்டியதில்லை, யாரும் யாரையும் பயமுறுத்த முடியாது, யாரும் யாருக்கும் பணிய வேண்டியதில்லை. இஸ்லாமிய சமுதாயம் தன்னை காத்து கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் இறைவன் தந்திருக்கிறான். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சகோதரர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழன். ஜாதி மதங்களை கடந்து ஊர்களிலே கிராமப்புறங்களிலே இன்னமும் மாமன் மைத்துனர் என்று உறவு சொல்லித்தான் இஸ்லாமிய பெருமக்களும் இந்துக்களும் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள். மதத்தாலே மக்களை பிரித்து, ஜாதியாலே மக்களை பிரித்து அடிமைப்படுத்தி, மொழியாலே மக்களை சிறுமைப்படுத்தி, உணவு பழக்க வழக்கத்தாலே சிறுமைப்படுத்தி, தேசத்தை பிளவுபடுத்த நினைக்கிற, அராஜகங்களை கட்டமைத்து விடுகிற, பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு எதிராக நடக்கிற மத்திய மாநில அரசுகள் மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிற, உத்தமராக ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லி ரஃபேல் ஊழலிலே 1,00,000 கோடிக்கு மேலே ஊழல் செய்திருக்கிற இந்த மோடி அரசை, நான் ஏற்கனவே சொன்னது போல காவி அரசை, சிபிஐக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிற முதலமைச்சரை பெற்றிருக்கிற இந்த ஆவி அரசை நீக்க ஒன்று சேருவோம், ஒருங்கிணைவோம், எல்லோரும் இணைந்து பாடுபடுவோம். எஸ்டிபிஐக்கு நான் நிச்சயமாக நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ் நல்ல எதிர்காலம் உண்டு. வாழ்க வளர்க, வாய்ப்புக்கு நன்றி.